இப்போ பார்க்க போகிற மருத்துவம் நெஞ்சு வலி. நெஞ்சு வலி வந்து இன்றைக்கி யாருக்கு வருதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை, சொந்த பந்தங்களில் அடிக்கடி சண்டை போட்டுட்டு நெஞ்சு வலி வந்துடும். ஏன்னா எதிர்ப்பு சக்தியே இல்லை. அப்போ அவங்க சாப்பிட்ற உணவில் சத்து இல்லைன்னும் உடனே நெஞ்சில் கையை வச்சுட்டு போய் உட்காந்துருவாங்க, வலி தாங்க முடியலன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து உள் உறுப்புகள் எல்லாம் உடனே நடுங்க ஆரம்பிச்சிடும், கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், பதட்டத்தில் இருப்பாங்க. அவங்கள சரி செய்கிறதுக்கான மருத்துவம் இதில் முக்கியமாக வந்து கீழாநெல்லி, பூண்டு, பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு பால், சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நெஞ்சு வலி வர்றதுக்கு காரணம் அதிக எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்கிறது, குடிப்பழக்கம், அந்த போதை பாக்கு, திடீர்னு வந்து பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு விட்டுட்டாங்கனாலும், இந்த குடிப்பழக்கம் திடீர்னு விட்டுட்டாங்கனாலும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியாமையினால நிறைய பேருக்கு செரிப்புத்தன்மை இல்லாட்டினாலும் அவங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடும். அந்த வாய்வு சம்மந்தப்பட்ட பொருள்கள், அதாவது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பெரிய வெங்காயம் கூட அவங்க நாள் பட்டு சாப்பிட்றாங்க, தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நெஞ்சு வலிக்காது. விட்டுட்டு இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க பெரிய வெங்காயம் உணவில் எடுத்துக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெஞ்சு வலி வரும். எப்படியப்பட்ட நெஞ்சு வலி வந்தாலும் அந்த நெஞ்சு வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்ப்போம். கீழாநெல்லி நல்லா ஒரு 50 கிராம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இது கூட சீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு பல் பூண்டு சுத்தமாக நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறணும், தோலெல்லாம் கழட்டிட்டு இதுவும் கூட சேர்த்துக்கிறணும். பன்னீர் ரோஸு 1 ரோஜாவினுடைய இதழ் முழுதும் கூட சேர்த்துக்கிறணும். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு மாட்டு பால் நல்லா காய வச்சு வெது வெதுன்ற பாலாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுன்ற பாலில் நம்ம அந்த 1 ரோஸு, 1 பூண்டு, ஒரே 1 பல் பூண்டு பெருசாக எடுத்துக்கணும், 1/4 பங்கு சீரகம், இதெல்லாம் நல்லா நசுக்கி இந்த 100 மில்லி பாலில் கூட கலந்துடணும். இப்போ இது கூட கீழாநெல்லி அரைச்சி நம்ம நல்லா கூலாக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்குறோம், இதுவும் 1 ஸ்பூன் கலந்துடணும். நெஞ்சு வலி வர்றவங்க இதை தினமும் காலையில் குடிக்கணும். நீங்கள் ஒரு விட்டு விட்டு நெஞ்சு வலி வருது அப்படின்னாக்கா ஒரு 45 நாள் நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா எப்படியப்பட்ட இருதயத்தில் வீக்கம், வலி, புண்ணு அந்த மாதிரி இருக்கிறது, குடிப்பழக்கத்தினால வர்றதோ அல்லது வாய்வு சம்மந்தப்பட்டதுனால வர்ற அந்த நெஞ்சு வலி எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப சிறந்த மருந்து இது. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது குடிக்கிற நாட்களில் மாமிச உணவுகள்லாம் தவிர்த்துட்டு உணவு வந்து எப்பவும் போல் சாம்பார் சாதம், பால் சாதம், பருப்பு சாதம் சாப்பிட்டீங்கனாக்கா நெஞ்சு வலியே உங்களுக்கு இருக்காது, நெஞ்சில் உள்ள அடைப்பு முதல் கொண்டு உங்களுக்கு சரியாக எடுத்து விட்டுரும். நெஞ்சு வலிக்கு வந்து இது ஒரு அற்புதமான மருந்து. இதில் வந்து கீழாநெல்லி சேர்த்துருக்கோம், 1 பல் பூண்டு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சீரகம், 1 பன்னீர் ரோஜா சேர்த்துருக்கோம். இதில் வெல்லம் தேவையில்லை. இதை வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உள்ள மெதுமெதுவாக ருசித்து குடிக்கும்போது கொஞ்சம் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடிக்கும்போதே தெரியும் வலி குறையிறது. அப்படியே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடணும். கடக்குன்னு கிடைச்சதுன்னு அப்படியே மடமடன்னு முழுங்கிடக்கூடாது.
மெது மெதுவாக நாக்கு கீழே போய் பட்டு நாக்கு எல்லாம் பட்டு பட்டு தான் உள்ளே போகணும். நாக்கு கீழே இருக்க அந்த துவாரங்களில் போய் படப்பட அந்த நெஞ்சு வலி அப்படியே குறையிறது தெரியும். குடித்து ஒரு டம்ளர் குடித்து முடித்து வைக்கும் போதே வலி குறைஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மருந்து முழுமையாக வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க இந்த பாரம்பரிய மருந்து சித்த மருந்து மெதுவாக வேலை செய்யும், மெதுவாகலாம் வேலை செய்யும், அதிவேகமாக வேலை செய்யணும்னா அந்த பாரம்பரிய மருத்துவம் தான் வேலை செய்யும். ஏன்னா அது கொடுக்குற விதம் இருக்குது. அந்த பூண்டு போனதுமே அங்கே நெஞ்சில் இருக்கிற வலியை சுருக்கு சுருக்குன்ற வலியை எடுத்துரும். அதோடு சேர்ந்து கீழானி அங்கே இருக்கிற வலி வேதனைகளை போக்கக்கூடியது, சீரகம் வந்து உடலை வந்து சீராக்கக்கூடியது, பன்னீர் ரோஜா துவர்ப்பை கொடுத்து சரி செய்யக்கூடியது, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்த இந்த மருந்தை குடிக்கும் பொழுது நெஞ்சு வலி உடனே சரியாகும். இது வந்து சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.